பிரபலமான விஜய் அப்புறம் சினிமா விமர்சகராக இருக்கக்கூடிய கௌஷிக் அப்படிங்கிறவர் இப்போ இளம் வயசுலேயே மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. ரொம்ப சின்ன வயசில் பிரபல பத்திரிகையாளர் கௌஷிக் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சக்கூடிய விஷயம் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. சினிமா துறையில் ஒரு பத்திரிகையாளராக தன்னோட தனித்துவமான ஆற்றலாக வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் சிறந்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் அப்புறம் விஜய்னு சொல்லி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி சமூக வலைதளங்களில் தனக்கு நிறைய ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடியவர் தான் கௌஷிக் எல்எம். இவர் ஒரு பிரபல தனியார் இணையதளத்தில் விஜயாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவருக்கு 35 வயசு ஆகுது. இந்த நிலையில் திடீர்னு நேற்று மதியம் 12 மணி அளவில் கௌஷிக் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காராம். பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களையும் இந்த ஒரு விஷயம் அதிர்ச்சடைய வச்சிருக்குது. இவர் கொஞ்ச மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சீதாராமம் படம் அப்புறம் பிரபாசரோட சலர் படத்தோட அப்டேட் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவரோட மரணத்தடைஞ்ச நடிகர் கௌதம் கார்த்திக் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் சோசியல் மீடியாவில் அவங்க இரங்கல் தெரிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களாக இருக்கட்டும், டைரக்டர் மிஷ்கின், இயக்குனர் நடிகர் சசிகுமார், நடிகர் ஆரியான் சொல்லி எக்கச்சக்கமான பிரபலங்கள் இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை டேக் பண்ணி இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இரங்கலை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய கௌஷிக் சினிமா விமர்சனங்களையும் ஒரு படத்தை ட்ராக் பண்ணி அதோட வசூல் விவரங்களையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடியவர். ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறது ரசிகர்கள் ஆவலாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட விமர்சகர்களை ஒரு பிரபலமானவரும் முக்கியமானவருமா இருக்கக்கூடியவர் தான் அந்த கௌஷிக். இவர் தன்னை பற்றி பேசும்போது சினிமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கைக்கான உந்துதல் மாற்று, என்னுடைய குறிக்கோள் அப்படிமாதிரி தெரிவிச்சிருக்காரு. சினிமா விமர்சகர் மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கராகவும் இருந்திருக்காரு. பாக்ஸ் ஆஃபீஸ் டேட்டாவை கச்சிதமாக கொடுக்கக்கூடியவர். பிரபல யூடியூப் சேனலில் தொகுப்பாளராக இருந்த கௌஷிக் எல்லாம் தான் இப்போ மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. சொல்லப்போனால் August 11 அமெரிக்கானோட திரைப்படத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு ஹாலிவுட் ப்ராப்ளம் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹாலிவுட் நடிகர் ராபின் கிரிக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போயிருக்காங்க. பென்சில்வேனியாவை சேர்ந்த ஹாலிவுட் நடிகர் ராபின் கிரிக்ஸ் இவங்களுக்கு வயசு 49, கடந்த மாதம் ஒரு 11 போட்டிருந்தாங்க. அதில் என்னோட கல்லீரலில் 2 புதிய கட்டிகள், வயிற்று திசையில் ஒன்று, அப்புறம் வலது பக்க நிணநீர் முனையில் ஒன்று, 2 பெரிய கட்டி இருக்குது. மருத்துவ பரிசோதனையில் அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குன்னு தெரிய வந்திருக்குது. தொடர் சிகிச்சை பெற்று வந்த அவங்க நேற்று சிகிச்சை பெற நினைக்காமல் இறந்து போயிருக்காங்க. இவங்களோட மறைவுக்கு எக்கச்சக்கமான இந்திய சினிமா பிரபலங்களும் ஹாலிவுட் சினிமா பிரபலங்களும் அவங்களோட இரங்கலை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.